ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஜே Tamil தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் subscribe பண்ணலாம் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் click பண்ணிக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு வச்சுருக்கேன் நான் வெஜிடபிள் தான் போட போகிறேன் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் என்ன அரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் மூணு பட்டை ஆறு கிராம்பு கல்பாசி கொஞ்சம் ஜாதி பத்திரி ஒன்று சிப்பு ஒன்று அப்புறம் நான் ஆறு முந்திரி பருப்பு இது கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான நெய் எடுத்துக்கலாம் தயிர் ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சமையல் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸ் எடுத்து நல்லா அலசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊடுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தட்டி போட்டு தாளிக்கணும் அது கூட ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கல்பாசி ஒன்று இதெல்லாம் வந்து தட்டி போட்டிங்கன்னா இன்னும் வாசம் அதிகமாக இருக்கும் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவனா போட்டுக்கோங்க வேண்டானா விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப கருப்பாகிற மாதிரி வதக்கணும்னு தேவையில்லை நார்மலாக மீடியமாக வதக்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பட்டா கிராம்பு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் பிரியாணி மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஸ்பூன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் நான் சேர்ப்பேன் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வெஜிடபிள் எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு மூணையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நான் நாலு டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு எட்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் ஏழு டம்ளர் சேர்த்துக்கிறேன் உப்பு எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிருந்த ரைஸ் எடுத்து அதில் உள்ளே போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்க்கறதுனால அரிசி சாதம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கும் அதுக்காக லெமன் சேர்க்கணும் தண்ணி நல்லா சுண்டி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க மல்லியெல்லாம் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நான் மூணு விசில் விட்டுக்கிட்டேன் உங்களோட குக்கர் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போ மூணு விசில் வந்து ஸ்டீம் ஃபுல்லாக வெளியில் போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு ஃபோர்க் வந்து பெரிய ஃபோர்க் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா சாதம் வந்து உடையாது உடையாமல் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கும் ஃபோர்க்கில் லைட்டாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசியில் தான் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணியை சர்வ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்